ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிக்கை கிரியல் அப்டேட் பார்க்கலாம் வாங்க. மினி வீட்டுக்கு வராங்க. அப்பன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் மினி கிட்ட வந்து, மினி நீ எதுக்காக தாத்தா பாட்டி கூட பேசுகிற பழகிற, நான் அனுமானக்களை கல்யாணம் பண்ணும்போது நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண, தாத்தா பாட்டி கூட நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன், உன்னுடைய மனசை கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அந்த ப்ராமிஸை வந்து இன்னைக்கு நீ மீறிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம பேஸ் மினி கிட்ட சொல்லும்போது, அப்போ நம்ம மினி பார்த்தீங்கன்னா, பேஸ் நீ வந்து கோவப்படுற அளவுக்கு நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நல்லா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வீடு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம மினி ரொம்ப கூலாக பேஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம பேஸ் மினியை பார்த்து, மினி நீ என்கிட்ட போய் சொல்கிற மினி, உங்களுக்கு ப்ராமிஸ் வந்து நீ மீறிட்ட மினி சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாக ரொம்ப கோவமாக நம்ம பேஸ் மினியை பார்த்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மினி வந்து பேப்ஸை பார்த்து, அவங்க பேப்ஸ் நான் கூட போய் தான் சொல்கிறேன், இப்போ தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு அவனுடைய மகனும் மகளும் அவங்க கூட இல்லை, அந்த இடத்துல நீ தான் அவங்களை அக்கறையாக கவனிச்சிருக்கணும், அக்கறையாக பார்த்துருக்கணும், ஆனால் உனக்கு பதிலாக அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நம்ம மினி பேப்ஸை பார்த்து சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம மினி பேப்ஸை பார்த்து, பேப்ஸ் உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவங்க உங்கள் எக்ஸ்பெண்டுடைய அப்பா மாற்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன், ஏன்னா அவங்க கூட பேசினா பழகினா மற்றவங்க யாராவது நம்மளை பற்றி தவற நினச்சிருவாங்களோ, தவறாக பேசுகிறவங்க சொல்லிட்டு நீ பயப்படுற, நீ ஏன் பேப்ஸ் மற்றவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க, மற்றவங்க மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கை வந்து இருக்காது, நீ சொல்லணும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பேப்ஸ் எப்படியே அந்த தவறை வந்து நம்ம மினி பேப்ஸ்க்கு புரிய வைக்கிறாங்க. நான் இவ்வளவு எடுத்து சொல்லி நான் செஞ்சது தவறு நீ நினச்சேன்னா, இதுக்கு மேலே நான் மட்டும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம மினி ரொம்ப கோமானமாக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. பேப் சொன்னதை நினச்சி நம்ம மினி ரொம்ப கோமா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காட்டி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் மின்னியை பார்த்து, என்ன மினி, உன்னுடைய தாத்தா பாட்டி தங்குறதுக்கு குறைஞ்ச விலையில் வீடு வாடகைக்கு வேணுமா சொல்லிட்டு மின்னியை கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம காட்டி மினியை பார்த்து கேட்கும்போது, அப்போ நம்ம மினி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோமா காட்டி அடியோடையும் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹனுமான் பார்த்தீங்கன்னா மின்னியை வந்து தடுத்து, மினி அமைதியாக மினி நீ வந்து கோவப்படாத மினியை சொல்லிட்டு நம்ம மின்னியை வந்து நம்ம அனுமானை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போது அனுமானுடைய அந்த சமாதானமான அந்த பேச்சை கேட்காம நம்ம மினி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கோவமாக, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இங்கே இருந்தோன்னா இன்னும் வந்து எனக்கு கோவம் தான் அதிகமாகும் சொல்லிட்டு நம்ம மினி பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நேமியோட மகன் மினியோட தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து, நீங்கள் தங்கிட்டு இருக்கிறவங்க நான் வேறு ஒருத்தருக்கு வாடகை விட போகிறேன், ஏன்னா இப்போ எனக்கு பண தேவை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதனால் உங்களுடைய ரூமை வந்து நீங்கள் காலி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நேமியோட மகன் மினியோட தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லும்போது, அப்போ நம்ம நேபி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய அந்த விருப்பத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஹனுமான் பேப்ஸை பார்த்து, மினி இருக்கிறதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹனுமான் பேப்ஸை கேள்வி கேட்கும்போது, அப்போ நம்ம பேப்ஸ் வகையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹனுமான்ட்ட சொல்லி, நான் செஞ்ச தவறை வந்து மினி எனக்கு புரிய வச்சுருக்காங்க, என்னோடய தவறை வந்து நான் இப்போ நான் உணர்ந்துட்டேன், அதனால் என்னோடய தாத்தா பாட்டியை வந்து நம்ம வீட்டில் தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன், இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேப்ஸ் ஹனுமான கேள்வி கேட்கும்போது, அப்போ நம்ம ஹனுமான் பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டியை தன்னோட வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு பேப்ஸ் கிட்ட வந்து தன்னோட சம்மதத்தை தெரிவிக்கிறாருங்க. தன்னோட தாத்தா பாட்டிக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி நம்ம மினி தன்னை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழகிறாங்க. அப்போ முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிக்கு வந்து ஆதரவு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பிறகு தன்னோட தாத்தா பாட்டி வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்ய நம்ம மினி என்ன முயற்சி செய்ய போகிறாங்க, அதை பற்றி நெக்ஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி பௌத்திர சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஜிடிவி ஜெய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது நாங்கள் மெம்ட்ரி ஜெய்.